श्रीकृष्णा 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 श्रीकृष्ण गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्री गुरवे नमः हरि ओं तत्सत् विवेकचूडामणि नूतिमुपतिनालावद् श्लोकं न नो म्रियतेन वर्धते न क्षीयते नो विकरोति नित्यः विलीयमानेऽपि वपुष्यमुष्मिन् నలీయతే కుంభ ఇవాంబరం స్వయం కడసి కొంచెం నాకు మున్నాడి ముడిచే క్లాస్ నడులో భగవద్గీత సొల్లిటి వివేక చూడమణి కొంచెం పోస్ట్పోన్ పన్నోం ఇని వివేక చూడమణి తొంది పడిపో అదినాల కొంచెం రికలెక్షన్ పన్ను నల్ల అధికారి తగదిరికర శిష్యను వంద బ్రహ్మనిష్ట గురువును వంది సమీపిచ్చి సంది ఏడు కేవిక என்ன அந்த கேள்விகளுக்கு தான் இங்கே இப்போ பதில் கொடுக்க தொடங்கியிருக்காரு ஆச்சாரியர் அதனால் அந்த கேள்விகள் என்னன்னுது அந்த ஸ்லோகத்தின் மட்டும் ஞாபகப்படுத்துகிறோம் முடிஞ்ச இந்த ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணால் ரொம்ப நல்லது கோநாமபந்த கதமேஷ ஆகத கதம் பிரதிஷ்டாஸ்திய कथं प्रतिष्ठास्य कथं विमोक्षः कोसावनात्मा परमक आत्मा तयोर्विवेक कथमेतदुच्यतां सो गुरुकट के केटा मनदनुवन्ति अज्ञानो संसारबन्धत्ोनु விடுதலை ஏற்படுமோ அப்படிப்பட்ட கேள்விகள் இதுதான் ஜென்யூன் ரிசர்ச் நம்ம எல்லோரும் மனசில் வர வேண்டிய இந்த கேள்விகள் கண்டிப்பாக வந்திதான் ஆகணும் வந்து அதுக்கு கரெக்டான அப்போது பதில் என்னன்னேதே நம்ம தேட ஆரம்பித்த ஈஸ்வரன் கிருப்பனால் நமக்கு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பும் ஈஸ்வரன் பிரசாதம் பண்ணுவார் இதில் குரு வந்து வரிசையாக பதில் சொல்ல தொடங்காமே அவர் வந்து கோனாம பந்த பந்தம் என்ன என்ன அனேது கேட்டான் முதல்ல ஆனால் குரு வந்து அதுக்கு பிறகு கடைசி வரிலோ கேட்டால் ஆத்மா அண்ணா என்ன குருவே அனாத்மா என்ன அண்ணா என்ன அது பற்றி அது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அது ரெண்டுத்து விவேகத்தோட பிரிச்சு எப்படி பார்க்குறது அதெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டான் அதனால் குரு வந்து சிருஷ்டி பிரகிருதி திருகுணங்கள் மாயா இதெல்லாத்தையும் பேசிட்டு வந்து இப்போது கடைசியாக நம்ம பார்த்து முடித்த விஷயங்கள் என்னென்னா நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நான் நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணாவது ஸ்லோகங்களுக்குள்ள அனாத்மா எது ஆத்மா இல்லைன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தார் அதில் சொல்லும்போது ஆபிரம பரியந்தம் ஆபிரமஸ்தம்பரியந்தம் பதினாலு லோகங்களுக்குள்ள என்னென்ன இருக்கின்றனதோ அந்த பிரகிருதி மாயா கிட்ட நின்று ஆரம்பித்து இந்த சரீரம் வரைக்கும் அப்படின்னு இது மொத்தம் அனாத்மாதான்னு சொன்னார் அதுக்கு பிறகு அப்போது ஆத்மா அண்ணன் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அதில் கூட நம்ம நிறைய ஸ்லோகங்களை பார்த்துருக்கோம் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ஆத்மா அண்ணன் என்னான்னு விவரிக்க தொடங்கியிருக்காரு வேதாந்த சிரவணம் சாஸ்திர அத்தியானம்னா இது ரெண்டு தான் விஷயங்கள் செலவாட்டி சொல்கிற மூணு விஷயங்கள்னு பற்றி நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும் ஓகே நமக்கு அறிவு இருக்கு ஆனால் அறிவு வந்து அறக்குறையாக இருக்கன் அந்த அறக்குறையாக இருக்கிற அறிவுக்கு பேர் தான் அஜ்ஞானம் இதில் வந்து நூற்றி முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரோ இந்த ஆத்மா எது இருக்கின்றனதோ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமோ இது வந்து ஒருக்காகவும் அதுக்கு பிறப்போ இறப்போ இல்லை சரீரத்துக்கு ஏற்படுற ஆறு விகாரங்களும் அதுக்கு ஒன்றும் ஆகாது அதில் இல்லை அப்புறம் அது மட்டும் இல்லை அது நித்தியமாக இருக்கிறதுனால தான் அதில் எப்பவுமே அப்படி தான் இருக்கு நித்திய வஸ்து நித்தியம்னா அது சத்தியமாக இருக்கணும் அப்போது ஆத்மா நித்தியம் நித்தியம்னு சொல்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா அந்த ஆறு விகாரங்கள் இல்லாதனால் இறப்பு பிறப்பனே இது அங்கே நடக்காதனால் எப்பவுமே இருக்கிறதுனால அதுக்கு வந்து அமிருதம் அப்படின்னு பெயர் கொடுக்கணும் அமிருதம் அமிருத்தம்னா அமிரம் எதுக்கு எது வந்து மாறவே மாறாதோ அதுக்கு ஒன்றும் ஒரு விகாரமும் ஏற்படாதோ அப்படிப்பட்ட ஆத்மா நித்திய வப்புஷு வபுஷி விலீனமானே அபி ஸோ இந்த சரீரம் மூலமாக ஆத்மா வெக்தப்படுத்துகிறது வக்தமாக அபிவெக்தமாகிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு சரீரம் மாறும் நசிஞ்சு போகும் நசிஞ்சு போகிறதுன்னா பஞ்சபூதங்களால் உருவாயிடுத்து திரும்பி அது டிஸின்டிகிரேட் ஆகி பிரிஞ்சு பிரிஞ்சு பஞ்சபூதங்களுக்குள்ள போகும் அது விலீயமானே அப்படி அதனால தான் இறந்து பொறுத்தனை வார்த்தை மரணம் அனேதி யூஸ் பண்ணால் கூட சாஸ்திரம் இது கரெக்டானது அப்படி மரணம் மரணம்ன்னா இல்லாமல் எதுவுமே மரணிக்கலை இந்த லோக்கத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்மளுக்கு மட்டும்தான் மரணம் இல்லைன்னு இது இல்லை யாருக்கே மரணம் இல்லை எதுக்கும் மரணம் இல்லை மரணம் பண்ணால் நம்ம மரணம் மரணம்ன்னு என்ன அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போயிடுது அது மேனிஃபெஸ்ட் ஆகும்போது பிறப்புன்றோம் அப்போது இது இந்த ஃபார்மில் இல்லை இன்னொரு ஃபார்மில் கண்ணுக்கு காணப்படாமல் இருக்கு எப்படியோ எங்கோ ஏதோ ரூபமில் இருக்கு அதனால் இங்கே எதுவுமே மரணிக்கலை எதுவுமே பிறக்கலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு கனவு மாதிரி கனவில் எதுவுமே உண்மையாக பிறக்கலை உண்மையாக பிறக்காதனால அது ஒன்றுமே இறக்கும் இல்லை நித்தியமா இருக்கிறது அமிர்தம் எதுக்குமே மரணம் இல்லை நாமரூபங்கள் மாறி கொண்டிருக்கிறதுனால அது செலவாட்டி இந்திரிய கோச்சரமாகவும் செலவாட்டி இந்திரிய அகோச்சரமாகவும் இருக்கிறதுனால இது முன்னாடி இல்லை இப்போ வந்துச்சு அப்புறம் இல்லைன்னு நம்ம காலத்தினு கொண்டு வந்த அங்கே சீக்வன்ஸ் உருவாக்கி பார்க்கறதுனால அதைக்கு மரணம்னு ஒரு பேர் கொடுத்தோம் அதனால் இந்த விஷயம் புரிஞ்சாவே நமக்கு சாவு பற்றி இருக்கிற பயம் போகும் நமக்கு பயம் இருக்க சாவு பற்றி தவிர சாவு பற்றி அனுபவம் யாருக்குமே இல்லை அந்த அன்மே மேனிஃபெஸ்டாக இந்திரிய கோச்சரமாக இருக்கிறது அப்புறம் இந்திரிய கோச்சர அகோச்சரம் போதும் நம்ம அது என்னமோ நம்ம உட்டி போச்சு அப்படின்னு ஏன்னா அது கூட பற்று வச்சுருக்கிறதுனால துக்கப்படுறோம் ஸோ அது தவிர பர்சனலாக ஒருத்தனுக்கு யாருக்கும் கூட அந்த மாதிரி மரண அனுபவம் இல்லை சரீரம் காணப் காணப்படுறதை காணாமல் போகிறது ஸோ விலீனமானே அப்படி வபுஷி அமுஷ்மின் அந்த ஆத்மா உணர்வு உணர்வுதன்யம் நலியதே அது ஒன்றும் ஆகலை அது எங்கேயுமே போகலை உதாரணம் என்ன கொடுக்குறாரு த ட்ரெடிஷ்னல் எக்ஸாம்பிள் சங்கரர் வந்து கும்ப அம்பரம் இவ ஸ்வயம் ஒரு குடத்தில் இருக்கிற ஆகாயம் மாதிரி இந்த குடமுள்ள ஆகாயம் இருக்குது குடம் வெளிலையும் ஆகாயம் இருக்குது ஆகாயத்தினால தான் இந்த குடமே இங்கே நிற்கிறது இருக்கிறது தெரியறது இப்போ குடம் உடஞ்சி போச்சுன்னா இந்த உள்ளே இருக்கிற ஆகாயத்துக்கு ஏதாவது ஆகுமா அது எங்காவது போய் கலந்துக்கணுமா நிறைய வாட்டி சொல்லி காமிச்ச உதாரண தான் ஆனால் மறுபடியும் மறுபடியும் சிந்தனை பண்ணுறது தான் நமக்கு வந்து நிச்சய ஜானம் ஸோ இப்போது ஆகாயத்துக்கு ஒன்றும் ஆகலை ஸோ இந்த ஆகாயம் இடத்துல என்ன வச்சுக்கணும் என்னென்னா ஆத்மா நான் அனேதை வச்சுக்கணும் அந்த நான் அது வந்து சரீரம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கு சரீரம் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு சரீரம் உடஞ்சி போனான்னு இருக்க போகிறது இருக்கிறது அதனால் இந்த வரவு போக்கனேது வந்து கேவலம் பிரகிருத்திலோ விக்ருத்தினால நாமரூபங்களிலோ காணப்படுறதை தவிர அந்த ஆகாயம் போல் ஸ்வயம் ஸ்வயம் நான் ஆத்மா நித்தியம் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி அப்புறம் நூற்றி முப்பத்தஞ்சிலோ இந்த ஆத்மாவுடைய விவரணம் प्रकृतिविकृतिभिन्नशुद्धबोधस्वभावः सदसदिदमेषं सदसदिदमेशम् अशेषं भासयन्निर्विशेषः विलसति परमात्मा जाग्रदादिष्ववस्थासु அஹமஹமிதி சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தே ஒரு ஒரு வார்த்தை இங்கே நிதித்தியாசனம் காண்டம்ப்ளேட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஆத்மா பற்றி எப்போப்பெல்லாம் எங்கெங்கே விவரண வருதோ பகவத்கீதாவது இந்த மாதிரி கிரந்தங்களுக்குள்ளாவது புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தைகள் உபனிஷத்துடைய பாஷை ఉపనిషత్తుకే ఉపయోగపడత ఆత్మ ముఖ్యమో ఇంగ ఆత్మా చెల్లరన ప్రకృతి వికృతి ప్రకృతికి వికృతికి భిన్నం ప్రకృతిలో వికృతి ప్రకృతి అన్న సృష్టి అప్రం ప్రతి సృష్టి సర్గ విసర్గలు ఇల్ ప్రకృతి ప్రకృతి సృష్టి అప్పుడు అదకప్పు వికృతి ఇరుకు సో వి ప్రకృతి అప్పుడన్న గ్రాస్ అండ్ సటిల్ వరల్డ్ గ్రాస్ అండ్ సటిల్ వరల్డ్ ఇది రెండుమే కూడా అప్పుడూపం ఫార్మలో ఇందాను ఫార్మలు ఇల్ ఎనర్జీ ఎనర్జి రూపాలూ అప్రం అది వంది మ్యాటర్ వదిర్ రూపర్కూడా ఫార్మ్లెస్ ప్రకృతి వికృతి భిన్న అప్రం శుద్ధ బోధ స్వభావః ప్రకృతిని పాకర ప్రకృతిలో ఏర్పడ వికృతిని తెకర బోధ ఉణర్వు నాను ஸோ இதோடைய ஸ்வாவம் என்னன்னா சுத்தபோத ஸ்வபாவம் இங்கே மட்டும் ஸ்வரூபம் ஸ்வாவம் ரெண்டுமே ஒன்றுதான் ஆத்மா விஷயத்துக்கு வரும்போது ஏன்னா ஆத்மாவுக்கு வேறு ஸ்வாவமும் வேறு ஸ்வரூபம் இல்லை பொதுவாக ஸ்வரூபமன்றோம் ஸ்வாவம் அனேது பிரகிருத்திக்கு சம்மந்தப்பட்டது அதனால தான் நம்முடைய ஸ்வபாவம் வேறு நம்முடைய ஸ்வரூபம் வேறு ஸ்வபாவம் அனேது பிரகிருதிக்கு ஆனால் இங்கே சங்கரர் வந்து

அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லைன்னா ஃபார்ம்டு அண்ட் ஃபார்ம்லெஸ்ஸு ரூபத்தில் இருக்கிறது ரூபத்தில் இருக்க இல்லாமல் இருக்கிறது சது அசது மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்டு இங்கே சத்துன்னா கூட சத்துன்னு சொல்கிறோம் அதனால் சதசத் விலக்கணம்னு சொல்ல வேண்டியிருக்கே எப்போ நம்ம பிரகிருதி விக்ருத்தின் பற்றி பேசுகிறோமோ அந்த இடத்துல சுத்தபோதமான சத்து சுத்த சத்து இங்கே வந்து சதசத் விலட்சணம்னு சொல்ல வேண்டியிருக்கேன் இந்த இடத்துல சதசதன்னா மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட் கிராஸ் அண்ட் சட்டில் பாசையன் இதில் இது எல்லாமே சாட்சி ரூபமாக இருக்கிற బోధ స్వరూప ఎక్కుడి అదే నాలుగునాశిక ప్రకాశిక స్వభావ సారీ పాసయన్ నిర్విశేషన్ ఆత్మా వందుద్ధబోధ నిర్విశేష స్వభావ ఇంద నిర్విశేషం శుద్ధబోధతో కూడా ఒక విశేషణం విశేషనం ఇక్కడ இது வந்து எதுவுமே இதில் வந்து எடுக்கவும் முடியாது நத்திங் டு லூஸ் நத்திங் டு நெகட் ஆர் நத்திங் டு ஆட் இப்படிப்பட்ட இது வந்து விலசதி பரமாத்மா விலசத்தின்னா இருந்துட்டுருக்கிறது இருந்துட்டுருக்கிறார் யாரோ பரமாத்மா பரமாத்மானால் நான் தான் என்னோடய ஸ்வரூபந்தான் அகம் சுத்த அகம் விலசதி நிவசிச்சிட்டு இருக்கு ஓகே விலசதி எப்போது ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு ஜாகிரத ஸ்வப்னா நித்ரா இந்த நினவு கனவு தூக்கமான மூணு நினைவு நெனை நிலைகள் போது, அதிலோ என்ன அஹம் அஹம் இது சாட்சாத்து சாட்சி ரூபேண புத்தே இது வந்து விலசதி எங்கே புத்திக்குள்ள எப்படி அஹம் அஹம் நான் நான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியலை எனக்கு நினவில் இருக்குது இப்போது எனக்கு கனவு வந்துடுது தூக்கம் வரப்போகிறது கனவு வந்துச்சு கனவு இப்போ காணும் தூக்கம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் தூக்கத்தில் எதுவுமே தெரியலை ஆனால் தூக்கத்தில் எதுவுமே தெரியலேன்னு எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி புத்தேயை விலசதி இந்த பரமாத்மா எப்படி அஹம் அஹம் ഹൃദയകുഹരമദ്ഭേ കേവലബ്രഹ്മമാത്രം ഹൃദയകുഹരമദ്ഭേ മീൻസ് ബുദ്ധേ ഇംഗ്ലീഷ് കേവലം ശുദ്ധബോധസ്വરૂപമ ബ്രഹ്മമാത്രം എപ്പിടി அஹமஹமி நான் 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 அந்த சொல்லி சாக்ஷாத் விதமாக சாட்சா பாதி சாக்ஷி த ஆத்மா இத்தனை பேரும் உபயோகப்படுத்த வேண்டியதில்லை ஆனால் உபயோகப்படுத்தணும் சொல்கிறதுக்காக சாக்ஷாத் இங்கே பாருங்கள் சாக்ஷாத் अंग आत्मरूपेण भाति साक्षीरूपेण भाति भाति இரண்டாவது வரி liikేకు పారుంగ భాషయెన్ ఎగ్జాక్ట్లీ ఆంద శ్లోక మాది రమణరే రుది విషమ మనసా ఇపిడి చింతిచి ਵਿਚారిచి ఛిన్వత నిధిధ్యాసన మూలమా మజ్జత మననం నిధిధ్యాసనం మూలమా ఆదిక్య ఆది అని తెలిజికణం నాది అని తెరింజకణం స్వంత మాదిరి సాక్షాత్ూపేణ బుద్ధే శుద్ధబోధస్ రూపేణ భాసయతి

ఏ బోధ జ్ఞాన స్వరూపం అదిలో ఎన్న విశేషణం ఎలా విశేషణంగానే తెచ్చకది సాక్షింది అదికప్పు నూతీ ముప్పి ఆరావది నియమిత మనసామము త్వం స్వమాత్మానమాత్మని अयमहमिति साक्षाद्विद्धि बुद्धिप्रसादात् जनिमरणतरङ्ग अपारसंसारसिन्धुं प्रतरभवकृतार्थो ब्रह्मरूपेण संस्तः इव आत् अनात्मा आत्मानुपति परगु குரு வந்து அந்த சிஷ்யர்கிட்ட ஆத்மா அனைத்து என்னானையும் க கன்க்ளூடிங்க ப்ளஸ் பண்ணுறார் சிஷ்யன் வந்து ப்ளஸ் பண்ணுறார் சாதனை ஆத்மான பற்றியும் சாதனை பற்றியும் அப்புறம் பலம் குரு பற்றியும் சொல்கிறார் அந்த பலம் சொல்கிறத ப்ளெஸ் பண்ணுற மாதிரி அதனால் நீ பவ கிருத்தார்த்தா நீ கிருத்தார்த்தன் ஆயிடும் நீங்கள் இப்படி வந்து வி கேட்கறது உட்காந்தாவே நீ தன்யனைன்னு அப்போவே சொல்லிட்ட இப்போ நீயா அபரோக்ஷ அனுபூதியாக நீ அடைஞ்சு இப்போது தன்யன் ஆயிடும் கிருத்தார்த்தன கிருத்தார்த்தம் கிருத்தார்த்தனாயிடு அப்படின்றார் இங்கே முதல் சாதன விஷயமாக போது துவம் நியமித்த மனசா உன மனசுன்னு இப்படியே இந்த மார்க்கத்திலேயே இந்த தத்துவ விசாரத்திலையே ஸ்ரவண மனன நிதி தியாசனங்களுக்குள்ளேயே சாஸ்திர விசாரத்திலேயே நியமிச்சு ஓகே துவம் நியமித்த மனசு அப்படின்னு மனசுன்னு வேற எல்லா எந்த பக்கமும் போக விடாதே அப்படி இல்லைன்னா நல்ல உனக்கிட்ட இருக்கிற இந்த சாதன சத்துஷ்டய சம்பத்தினி இன்னும் பக்கட் பக்கட்பந்தியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ அது ஒருக்காகவும் அது இன்னும் இன்னும் பலமாகணுமே தவறே ஸோ நியமித்த மனசான்னா இதுல அது எல்லாமே வருது ஏமாநியம ஆச எல்லாமே சாதனை சத்துட்டை சம்பத் எல்லாமே அப்படி பண்ணினி அமும் ஸ்வம் ஆத்மானம் உன்னுடைய நிஜஸ்வரூபமான ஆத்மனி ఆత్మానం ఆత్మని ఉన్న బుద్ధికి బుద్ధనే వార్త అంగే ఉపయోగపడి ఆత్మని అహం నూతీ ముప్పి అయం అది ఎన్నది అహం ఇతి అప్పుడే చూల్ సాక్షాత్ విద్ధి

అంత అహం నువ్వు తోనర్దే అంత అది అది సాక్షాత్ ఆత్మ అని ఆత్మను చల్ీ అహమ్ను చల్ ఇది తెంచుకో విధి తెరించుకో ఎప్పుడీ బుద్ధి ప్రసాదాత్ బుద్ధి వార్త ముందవది స్లోక ఉపయోగపడతారు ఇప్పుడు ఇంకే ఉపయోగపడతారు ఎంత ముఖ్యత్వం ఇది చూ బుద్ధి ఒడుక బుద్ధి కట్టిపోకూడదు బుద్ధి వంది వ్రోగకూడా బుద్ధి వక్రమగన్న అదికి మనసు ఒత్ాసు కొడుకు బుద్ధి అనేది కొంచెం ఇంటెలిజెన్స్ వివేకం పండుగ విచారణ పండుగ డిస్క్రిమినేషన్ పండి ఒక ఫేకల్టినే వచ్చిన అది వంద అంత సూక్ష్మమా విచారణ చింతన పన్ను విడమే நடுவில் இந்த மனது வந்து கொஞ்சம் அப்பப்போ கலாட்டை பண்ணுறது அதனால் புத்தி பிரசாதம் புத்தி எப்போது சூக்ஷமமாக எலர்ட்டாக இருக்கிறதோ அப்படி அப்போ தான் அதில் இனிமே கேள்விகள் இதெல்லாம் விடாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் புத்தி பிரசாதம் ரொம்ப முக்கியமான வார்த்தை ఇంద బుద్ధి ప్రసాదార్థన వార్తకి భగవద్గీతలో రెండవ అధ్యయతు భగవాను సన్న రెండు శ్లోకంగా అది ரொம்ப జ్ఞాపకపడు இந்த விஷயம் పొరుతాయి విషయం క్లియర్ ఇన్న అంగ అన్న సారు భగవన్ వది ప్రసా 65వది శ్లోకం 66 భగవద్గీత రెండవ అధ్యయ பிரசாதே சர்வதுக்காம் ஹானோபாயத்தை சர்வதுக்கங்களும் உனக்கு துக்கமே இல்லை துக்கம் கிட்ட வந்தால் கூட நீ துக்கி ஆகாமை இருக்கிறதுக்கு பிரசாதே பிரசாதம் அண்ணா பிரசாந்தமான நிம்மதியான அமைதியான மனசு பிரசாதே சர்வதுக்கான ஹானி அஸ்ய உபஜாயது துக்கங்கள் எல்லாம் மனசெப்போ பிரசாந்த சித்தமாக இருக்கின்றோ அதெல்லாம் நீங்கி போயிடும் அப்படிப்பட்ட பிரசன்னச்சேதோ ஹியாசு அப்படி பிரசன்னமான சாந்தமான அமைதியாக இருக்கிற மனசுக்குள்ள தான் பிரசன்ன சேத்தோ ஹியா ஹி ஆசு அங்கே தான் ரொம்ப குயிக்லி சீக்கிரமா புத்தி பரியவதி திஷ்டதே பரியவதி அங்கே புத்தி வந்து ஸ்டடியாக இருக்குமா புத்தி ஸோ மைண்டு கோப்பரேட் பண்ணி காம் ஆகிருந்தாதான் இந்த தத்துவ விசாரம் விவேகச்சூடாமணி இந்த விஷயங்கள் இந்த டீப் விவே எனிசிஸ் அண்ட் சொல்லும் போதே இந்த சத்தியத்தில் நிற்கறதுக்கு வேண்டிய திறமை அப்போ வருமா புத்தி பரி அவதிஷ்டதே பரிஅவதிஷ்டதால் அந்த புத்தி வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் விஷனாக இருக்கும் ஃபோக்கஸ்டு விஷனாக இருக்கும் அப்புறம் எலர்ட் விஷனாக இருக்கும் விஷனுன்னா கிரகிக்கக்கூடிய சூக்ஷ்மமான ஏகாகிரமான விஷாலமான சிந்தனை சூக்ஷ்மும் விஷாலம்ன்றீங்கன்னா அங்கே எதுவுமே வெரி யூ ஹாவ் ஓப்பன் மைண்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சேம் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் மைண்ட் பரியவதிஷ்டத்தை இது இல் இது எதுக்கு சொல்கிறாருன்னா இது இல்லைன்னா மனுஷனுக்கு இந்த விசாரணை ஆத்மஜானம் இதெல்லாம் பண்ண முடியாது அதனால தான் இங்கே சங்கரர் அந்த புத்தி பிரசாதம் வ மூலமாக அப்படின்றார் ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து அந்த ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு அதுக்கு கனெக்டடாக பா அதனால எனக்கு ஒரு புத்தி பரியவதிஷ்டத்தை ஸோ வாட் அப்படின்னு சந்தேகம் வந்து நாஸ்தி என்ன அது அப்படி இல்லைன்னா நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய மனசு கண்ட்ரோலும் இல்லாதவனுக்கு இந்த புத்தி பரியவதிஷ்டதி அது ஆத்ம மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது சிந்திக்க முடியாது நாஸ்தி புத்தி அயுக்த சரியான புத்தி தெளிவு ஏற்படுறதுக்கு அயுக்தனாக இருக்கிறவனுக்கு இன்டிசிப்ளை அன்டிசிப்ளைடு அண்ட் அன்கன்ட்ரோல்டு இன்டிசிப்ளைண்ட் அன்கண்ட்ரோல்டு மைண்டாக இருக்குது யோ அயுக்துக்கு பாவன நஜாயுக்திய இருக்கிறானுக்கு இந்த வேதாந்த பாவங்கள் பகவத் சிந்தன பாவனான்னு சொன்ன ஏதோ ஒரு பாவனைன்னு ஆலோசனைனு அர்த்தம் இல்லை தாட்டன்னு இல்லை பாவனைன்னாவே அந்த பகவத் భావన బ్రహ్మ భావన మిచ్చజినేషన్ దా బ్రహ్మ పీ భావికరేది ఇది ఇమాజినేషన్ ఇల్ల దిస్ ఇస్ ద ఫ్యాక్ట్ దిస్ ఇస్ నాట్ ఎ కన్సెప్ట్ అయుక్త భావన అప్ప అప్పటిపట భావన బ్రహ్మచింతన పన్నెండు ಭಗವದ ಚಿಂತನೆ ಪಣವನೇ ಭಾವನೆ ಇಲ್ಲದವನಿಗೆ ಅದಲ್ಲ ಭಾಗವತೋ ಶುಕರು ಸನ್ನಾರಿಲ್ಲ ಸೂತ್ರ ಅಂದ ಶ್ಲೋಕದ ಪಿಬತ ಭಾಗವತಂ ಮುಹುರಹೋ ರಸಿಕಾ ಭುವಿ ಭಾವುಕ ಯಾರು ಭಾವುಕರೋ ಸತ್ಭಾವನ ಭಾವನೆ ಬ್ರಹ್ಮ ಭಾವನೆ பகவத் பாவனை இருக்கிறவங்களே பாகவதத்தினை குடிங்கவங்களுக்கு காதுனால நில அதனால நஜாபாவயத்த இந்த பாவனை இல்லாதவனுக்கு நஜாபாவயத்த சாந்தி சாந்தி அவனுக்கு வரவே வராது சாந்தி அவன் அதுக்காக தவிக்கணும் இருக்காது சாந்தி இருக்காது அப்படிப்பட்ட சாந்தி இல்லாத இடத்துல என்ன இருக்கும் அசாந்தி அசாந்தஸ்ய குத சுகம் அப்படிப்பட்ட அசாந்தமான டிஸ்டர்ப்டாக பர்வர்டாக ஆஜிட்டேட்டாக பறக்கிற மாதிரி இருக்கிற மனசுக்கு எங்கே தான் அங்கே அசாந்தி இருக்கிற இடத்துல சுகம் எங்கே இருக்கு அர்ஜுனா இல்லை இருக்காது இல்லை அதனால தான்

శుద్ధ స్వభావ సాక్షి అహమహమీతే అని సో అప్పు స్లోకే ప్లెస్ పన్నెట్టి మరపడీ ఆత్మస్వరూపం పట్టి చల్లి అహం ఇదన తెచ్చుకుని చూపె ఎన్న ఫలం పార్ జి మరణ తరంగ అపార సంసార సింధు సంసారిందు సంసారం సింధు மகாகிராக இது சங்கர ரொம்ப பிடிச்ச உதாரணம் இந்த கடல் சம்சாரமனை கடலுக்குள்ள அப்புறம் இந்த அகங்காரமனை முதலை அக்ஞானமனை முதலை இது பூ அடிக்கடிக்கு சொல்லுவார் இன்னும் கூட வந்துடும் நிறைய வாட்டு ஜனன மரண புனரபிஜனோ புனரபி மரணம் புனரபிஜனி சொல்கிறோம் இல்லையா ஜனி மரண ஜனன மரங் மரணங்களனே அலைகளோட கூடியிருக்கிற ரொம்ப பெருசாக அதையோடைய முடிவு எங்கன்னதே தெரியாமல் இருக்கிற இந்த சம்சாரமனே கடலுக்குள்ள இருக்கிற நீ இந்த கடல்ல நந்து இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இந்த கடல்ல நின்று பிரத கரையேறு தாண்டி வா எப்படி நீதா பண்ணணும் நீதா ஸ்விம் பண்ணணும் குரு சொல்லி தருவார் சாஸ்திரம் தரும் யூ மஸ்ட் மேக் இட் நோயிட் நோ நோயிட் மேக் இட் அதனால்தான் மனுஷன் மனுஷ நம்ம பிரயத்தனம் ஸ்வப்பிரயத்னம் எவ்வளோ இருக்கு எனக்கு இப்போது அந்த அமைதி அது வேணும் புத்தி

ब्रह्मरूपेण संस्थः निब्रह्म मा इर् शिवने अनिर् ब्रह्म एनः सर्वं प्रवर्तितं तं शरणं गच्छामि दड् ब्रह्मं नि अणि பிரம்மஸ் உன்னுடைய பிரம்மஸ்தித்தில் உன்னோட சகஜஸ்தி உன்னுடைய நிஜஸ்தி நீ சம்ஸ்தக இருந்துக்கோ அப்படின்னு அழகாக குரு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு நம்ம எல்லோரும் அப்படி இருக்கிறோம் பிரம்மபாவத்தில் இருக்கிறோம் இப்போ இருந்து விவேகச்சூடாமணி ரசித்து மறுபடியும் மறுபடியும் படிச்சுக்கிறோம் கேட்குறோம் சாஸ்திரம் என்ன சொல்கிறது சொன்னதே சொல்கிறது அந்த குரு சொன்னான இந்த குரு இந்த புஸ்தகம் அந்த டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்னாக்கட ஆனந்தம் ஆனந்தத்தை வெக்தப்படுத்துறது தான் சாஸ்திர அத்தியனம் சிரவணம் எக்ஸ்பிரஸிங் தி ஜாய் ஆஃப் மை இன்னர் பீயிங் அதுக்கப்புறம் இப்போது நூற்றி முப்பத்தேழில் வந்து ஆரம்பித்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் முதல் கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்குறார் இப்போது என்னது को नाम बन्धः बन्धवन्ट अत्रानात्मन्यहमिति मतिर्बन्ध एषोऽस्य पुंसः प्राप्तो ज्ञानाग् ज्ना। प्राप्तो ज्ञानाज्जनमरण क्लेशसम्पातहेतुः येनैवायं वपुरीदम् असत्सत्यमित्यात्मबुद्ध्य प्रत्युष पुष्यत्युक्षत्यवति विषयैः तन्तुभि कोशक्रुध्य क्रुद्धव को कोशकृध्वत् ரொம்ப பொயிட்டிக்கல் சங்கரருடைய கம்போசிஷன் இந்த விவகார சுடாமணி முக்கியமாக ஃப்ரீ ஸ்டைல் அப்படி போவார் அவர் என்ன சொல்கிறார் இந்த ஆ பந்தமன் என்ன கேட்டாப்பா சொல்லியா அதுக்கு பதில் ஏன்னா ஐயம் எதினால இந்த மனிதனு ஒரு ஜீவனும் அசத் இதம் வபு அனாத்மா ஆன ஏன்னா வப்புஹுன்னு சரீரம் பற்றி அனாத்மான்னு சொல்லிட்டோம் ஆனால் இந்த அனாத்ம ஆன சரீரத்தினே என்ன பண்ணுறாரு புஷ்யதி உக்ஷதி அவதி இதுக்கு அநேகம் செய்ய வேண்டியிருக்கு இது போஷிக்கணும் இது குளிப்பாட்டணும் இதனை காப்பாற்றணும் இதுக்கு சாப்பாட்டு கொடுக்கணும் பல்லு தேக்கணும் எல்லாம் இருக்குல்ல இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இவனை வந்து என்ன பண்ணுறாரு முதல் வரியிலருந்து எடுத்துக்கிறோம் அத்த அனாத்மா அனாத்மனி எது அனாத்மாவானி சொல்லியிருக்குமோ அனாத்மான்னு அப்போது வபுஷு பாடி அனாத்மனி அகமிதி மதிஹி இந்த சரீரம் நானனி அனு நினைக்கிறது தான் பந்தம் அப்படி புரிஞ்சுக்கோ அதுதான் பந்தமன் என்ன இந்த சரீரம் நான் சொல்கிறது ஷரீரம் நான் ஆக முடியாது சரீரம் அனாத்மா சரீரத்துனி நான் உபயோகப்படுத்துகிறேன் ஐ ஆம் நாட் த பாடி ஐ ஆம் ஃபங்க்ஷனிங் த்ரூ த பாடி ఇప్పుడి భావన దందం బ ఏష అసె పుంసనకి బందమన్నా ఉంటుంది ఉనకు తెలియమా ఎల్కే ఇం శరీరం అనాత్మని నాన్న అన బం ఈ దినాల ప్రాప్త అజ్ఞాన అదికప్పు இந்த சரீரம் நான் நினச்சிக்கிறதுனால ஜ அக்ஞான அந்த அஜானத்தினால ஜன அஜானம் ஆயிடுச்சு போ அது பிராப்த அஜானத்தினால ஜனன மரண கிளேஷ சம்சார சம்பாத ஹேது இந்த அக்ஞானந்த இந்த சரீரம் நான்கிற தப்பான பாவந்த பந்தம் இதுதான் சம்சாரத்தை தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் இன்னொரு சரீரம் இன்னொரு சரீரம் இப்படி மாறிட்டே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது ஏ மரணம் மரணம்ன்னா சும்மா நடந்த பரவாயில்ல க்ளேஷம் இருக்குது அதிலும் மரணம் என்ன யாருக்கு பிடிக்கலையே மரணம் அன்னையது எல்லாருக்கும் பயப்படுத்துறதே அப்புறம் மரணம் மட்டும் இல்லை அநேக துக்கங்கள் இதுக்கு அநேக பாடு

அதனால தான் இவன் வந்து வப்புகு இதம் அசத்து இந்த அசத்தான அனாத்மான இந்த வப்புகுன்னு வந்து இவனும் இப்படி சத்தியமித்யாத்ம புத்தியாக இது சத்தியம்னு அனுக்கிற இந்த பாவனால் அவனை புத்தியில் இப்படி தப்பான ஒரு பாவனை சிந்தனைனால் ஏற்பட்ட அஜானத்தினால் கண்டினியூ ஆகிற இந்த சம்சார ஜனன மரண துக்க எல்லாம் இது அது காரணமாகது அவன் இப்படி இதில் வந்து விடுப்பிச்சுக்கணும்னு ஆசை அவனுக்கு வரலை தோணலை ஆனால் எதோ செஞ்சுக்கிட்டு இது சமாளிச்சுக்கலாமன்னு தென்றானே ஸோ அதனால் இப்போ பாடி ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால பாடி ஐடென்டிஃபிகேஷனும் அதனால் என்ன பண்ணுறோம் தான் புஷ்ஷதி உக்ஷதி அவதி அப்புறம் இந்த பல விஷயங்களுக்குள்ளே ஈடுபட்டு விஷயாசக்தனாக இருந்து விஷய போகங்களும் சரீரத்தின்னு போஷிக்கிறதுனேதே தப்பு கிடையாது பசியை சரீரத்துக்கு வயிற்று பசியை அடிக்கிறதுனேதே பாப்பம் கிடையாது அது புண்ணியமும் கிடையாது அதனால் தான் டைஜஷன் ஆகும்போது அது பாப்பம் இல்லை ஆனால் நானும் வேணுமணி ஏதாவது கொலை பண்ணி அது சாப்பிட்டு அது ஆகிறது ஸோ அதனால் சரீரத்துக்கு தாகம் ஆகிடுச்சு தண்ணி கொடுக்குறேன் அது என்ன பாப்பமாக புண்ணமாக அது கர்ம அது கிரியை கிரிய சாதாரணமாக நடக்கும் சரீரம் அந்த கிரியை நடக்கும்போதும் அதுக்கு வேண்டியது அளவுக்கு மட்டும்தான் தவிர அந்த ஓவர் டிசைரு ஆங்ஷியஸ்னஸ்னால விஷஹி விஷய ஆசக்தனே இந்த ஆசைகளனே என் டிசைர்ஸனே தன் அப்படிப்பட்ட பல 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 வகையான நூல்கள் எதுக்கு தன் கோஷ கோஷகுருத்வத்து அந்த பட்டு புளி புழு பட்டுப்புழு அது பாருங்க பார்ப்போம் அது வாயிலுன்னு இந்த அதே ஒரு அழகான அந்த சில்கு தடவை டெவல காஸ்ட்லி அது ஒரு பெரிய வியாபாரம் இல்லையா அதுன்னு நிறைய உற்பத்தி பண்ணும் அது இருக்கிறது இவ்வளவுதான் உற்பத்தி பண்ணி அதை சுற்றி ஏதோ ரட்சணை பண்ணிக்கணும்னு சொல்லி வீடு கட்டுக்கணுவானே அந்த வந்த இந்த த்ரெட்டு அதை சுற்றி 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 அப்படி பண்ணி 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 எத்தனையோ போட்டி 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 பின்னி 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 அது நல்லா கொஞ்சம் காஞ்சி கட்டியாக வேற ஆகி அது முன்னாடி கொஞ்சம் ஓட்ட வச்சுக்கணும் தப்பிச்சு போகிறதுக்கான எல்லாம் நார்மல் பட்டர்ஃப்ளை பில்லர் மாதிரி இல்லாமல் இந்த பட்டுப்புடி மட்டும் பார்ப்போம் அதுக்கு புத்தி இல்லை அப்படி மொத்தம் மூடிக்கும் மொத்தம் மூடிக்கிட்டு அப்புறம் வெளியில் எப்படி வருதுன்னு தெரியாமல் உள்ளே சத்தி போயிடும் அதுக்குள்ளே நம்ம ஆள் அது எப்படியோ அது வளர்த்துடுற அப்புறம் சுடு தண்ணியில் போட்டு அது உள்ளே அது சத்தி போயிடுது அப்புறம் அதனால அது அது வெளியில் இருக்கும்போதே அதுக்கு நிறைய சாப்பாட்டு கொடுத்துட்டு நிறைய குட்டி போட வச்சு அது அந்த வீடு கட்டிக்கிட்டு நல்லா தங்கலாமல் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது சுற்றி வீடு கட்டிக்கிட்டு அது உள்ளே சத்தி போடுறது பாருங்க ಜೀವಸಮಾಧಿ ಪಣಿಕ ಅದಿದ ಕೋಶಕೃತ್ವ ತನ್ನ ಅಂದ ಪಟ್ಟುಕುಳು ಮಾದರಿ ತಂತುಮಿ ಅನೇಕ ನೂಲ ಅದೇ ಉರ್ವಾಕಿ ಎದು ಇದಿದ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅಂದ ವಿಷಯ ವಾಸನೆಗಳು ನರೆಯ ಪ್ರುಪರ್ಟಿ ಪೊಸಿಷನ್ಸ್ ರೇಷನ್ಸ್ ವೆಟ್ ಕಾರ್ಬೇಜ್ ಡ್ರೈ ಕಾರ್ಪೇಜ್ ಅದು ಇದು ಮೊತ್ತ ಇಪ್ಪಡಿ ಎಲ್ಲ ನಾ ಸೇತು ಸೇತು ಸೇತಿ ಎಲ್ಲ ಎಂದು ವೇದಾಂತಿಂಗ್ ಮಾಸ್ಟರ್ சிரவணம் பண்ணுறதுக்கு சில கிளாஸில் நீங்கள் ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி இருபது நிமிஷம் இல்லை இப்போ எல்லாம் பண்ணுறதுல பாகவதத்துக்கு தானே அப்படி எடுத்துக்கிறேன் பாகவதம் கொஞ்சம் ஸ்லோகமாக தானே இதனே ஒரு மணி நேரம் தொடர்ந்து கேட்குறதுக்கு தொடர்ந்து உடனே கண்டினியூஸாக கேட்குறது இல்லை எல்லா யாரும் எல்லோரும் உங்களுக்கு எப்படி தெரியும் சார் எனக்கு கேட்காதுங்கோ தெரியும் ஏன்னா யாருன்னு நான் வந்து என்னோடய பிரம சும்மா இவங்கள் எல்லோரும் இந்த பத்து பேர் ரொம்ப சின்சியர் சீக்கர்ஸு மைடியர் பிளெஸ்ஸ்டு சீக்கர்ஸ் அப்படி நினச்சிட்டு பிரமதா அப்படியே நினச்சிக்குவான் ஏன்னா தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டு அது அப்படி நினைக்கிற அவங்களுக்கு கூட அணிக்கு அணிக்கு அப்லோட் பண்ண இந்த கிளாஸு வந்து கேட்குறதில்லை என்ன யூடியூபில் எனக்கு தெரியும் எனாலிசிஸ் போய் பார்த்தா சரி இன்னைக்கு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு அப்புறமாவது இத்தனை பேர் ஃபுல்லாக அந்த ஒன் ஹவர் கிளாஸ் அப்படி கேட்டுருந்தா அங்கே எனக்கு மினிட்ஸு காட்டும் ஓ அப்படி இல்லாவா மாட்டுக்கிறோமே ஆனால் யார் பார்த்தாங்க யார் பார்க்கலானேதே தெரியாது மொத்தம் டோட்டல்லு வியூவர்ஸு டியூரேஷன் எல்லாம் தெரிக்க தெரிவிக்கிறது அது டெக்னாலஜி நல்ல யூஸ்ஃபுல்லு தான் முக்கியமாக இதுக்கு இந்த மாதிரி சன் சமயத்தில் இப்போ அப்லோட் பண்ணுறோம் கிளாஸ் இங்கே நடத்திட்டு எல்லாம் நம்ம தான் ஸ்ரத்தையோடு அணுக்கி அந்தந்த கிளாஸ் ஒன் ஹவர் அப்படியே சத்சங்கத்தில் இருக்கிற மாதிரி பாவிச்சு கேட்கணும் அந்த ஸ்ரத்தா சரி யார் விரும்புகிறீங்களோ அவங்க பண்ணுங்கோ ஸோ என்ன சொல்கிறாரு ஆ ஸோ பாண்டேஜ் அனேதி இதுக்கு பொதுவாக நம்ம கொடுக்குற சின்ன எக்ஸாம்பிள் என்ன இந்த சின்ன பப்பி டாக் புஷி கேட் குட்டி அதை அதுக்கு புதுசு புதுசாக பெரிய இந்த நூலு ஸ்வெட்டரு பின்னுற அந்த ஊலுடைய பால் வீட்டில் எங்கள் டொமெஸ்டிக்கை வீட்டில் இருக்கிற இது அதை பார்த்துச்சு அது வேறு ரொம்ப கலர் கலராக இருக்கும் அது கீழே உளுந்துச்சு அது அப்படியே பறக்கும் இது கூட கால் வச்சு போய் அந்த பால்னு அப்படி இப்படி வெளியாடிட்டு தள்ளி அந்த நூல் இன்னும் இன்னும் வந்து அப்புறம் அதை வந்து போய் பிடிக்கணவுன்னு கால் கோரில் அந்த நகரத்தில் சிக்கி அது அப்புறம் தலைமையில் போட்டுக்கிட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி இந்த குட்டி நாய் நாய் குட்டி பூனை குட்டி மொத்தம் உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அதில் சிக்கிக்கும் அதுக்கப்புறம் வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணோம் எந்த பக்கம் தள்ளிட்டானும் அந்த நூல் இருக்குது வலையில் சிக்கின மாதிரி யார் பண்ண சொன்னால் நானே விளையாட்டுக்கு பண்ணிட்டேன் விளையாட்டுக்கு பண்ணும்போது கூட ஜாகிரத்தை இருக்கணும் இல்லையோ இல்லை நம்ம கதையாக இருக்கிறோம் சின்ன வயசில் நாம் எல்லோரும் குழந்தை மாச குழந்தை என்ன பண்ணோம் அதுக்கு அம்மா ஏதோ வந்து ரெண்டு பக்கத்தில் பார்ப்போம் நல்லா சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு துணி படிய துணி எல்லாம் வச்சிடும் ஸாரீ வேஸ்டு இது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுது இப்போது எழுந்திரிச்சி என்ன பண்றது தெரியல கை கால் ஆட்டணும் ஆப்போ கை கால் ஆட்டி அந்த துணியில் அப்படி 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 மூஞ்சு மேலே போட்டுக்கிட்டு அப்புறம் மூச்சு எடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் மனுஷன் வந்து அவன் வாழ்க்கையே ఎప్పుడీ పార్కనో ఎప్పుడు ఎం వరకు అనేది తెలియ ఎప్పుడు మాటికి ఇదిదా బంధం అని చల్ బంధం విషయం ఇంట్రడ్యూస్ పన్నారు అదికప్పు నూతీ ముప్పెస్మన్త్ బుద్ధి అతస్మిన్త్ బుద్ధి ప్రభవతి విమూడస్య తమస వివేకాభావాద स्फुरति भुजगेरज्जुधिषणा ततो नर्धव्रातो निपतति समादातुरधिकः ततो यो सद्ग्राहः स हि भवति बन्धशृणुः सखे ओ मित्रमा ओ नन्बरे <laughs> स्वामीकी चिन्तवार्ता म्ब पुर अडिकडिके மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவார் இல்லை ஸோ நானும் கூட என்ன தமிழில் நண்பர்களே என்னுடைய சினேகித்தனே ஓகே மைடியர் ஃப்ரெண்ட் ஸ்ருணு சகே பாருங்க குருக்கு சிஷ்யன் வந்து ரொம்ப என்னமோ அவன் என்னோட சிஷன் ஸ்டூடெண்ட் அப்படி ஸ்ட்ரிக்டாக அப்படி இல்லை பிரேமையோடு கருணையோட ஏன்னா ஃப்ரெண்ட்லினஸ் இப்போ ஃப்ரெண்ட்லினஸ் ஃப்ரெண்டு கிட்ட தான் எந்த நமக்கு வந்து ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது ஈவன் கிட்ட இல்லாமல் அதுக்கு மேலே ஃப்ரெண்டு அப்படின்னா வில் பி மச் மச் மாரி ஓப்பன் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸ்னேகம்னே அது அதனால குரு வந்து அதான் சொல்கிறோமே குழந்தைன்னு கூட ஒரு டீனேஜ் வந்து அவங்க இப்போ பத்தொம்பது இருபது வயசுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் அவங்களே ஃப்ரெண்டை ட்ரீட் பண்ணிடும் ஸ்னேகித்தனா ட்ரீட் பண்ணிடும் அதனால் ஐ இனிமே கமாண்டிங் அவங்களுடைய நல்லதுக்காக அப்படி இருந்தால் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி குரு இங்கே ஆச்சரியமாக சகே மை டியர் ஃப்ரெண்ட் மித்திரமா கேளு என்னது இதுதான் பந்தம் அனு ஆகருது பவதி பந்தா என்னது அத்தஸ்மின்ஸ்தத் புத்தி இது ஒரு இடியம் மாதிரி ஃப்ரேஸ் இந்தி வேதாந்த சாஸ்திரத்தில் ரொம்ப அத்தஸ்மின் தத் புத்தியன்னா இல்லாதது இருக்கிறதாகவும் இருக்கிறது இல்லாமே நினைக்கிறது பார்க்கறது இதுக்கு பேர் அந்யோன்ய அத்தியாசம் அந்யோன்ய அத்தியாசம் இது எப்படி ஏன் நடக்கிறதுன்னா అతస్మన్త్ బుద్ధి ప్రభవతి యా తమసా విమూడస్య విమూడనుకు వివేకమనకి అవును తమోగుణత్తుడ ప్రభావతాలో తమోగుణను ఇరుట్నా వండి ఇరుట్లో తే సరియూ ఎన్నది తెరించుకే తప్పించుకరం కైర్ని పి పా నుకం தமசா கி கீழே வரியில் சொல்றாரே விவேக அபாவாத் விவேகம் இல்லாதனால தமோகுணத்துடைய பிரபாவத்தினால இவன் விமூடனாக இருக்கிறதுனால இப்போ புரத்தி வை வை என்ன இதுதானே நடக்கிறது திஸ் இஸ் என்ன இங்க புஜகே திஷனா

அதனால் பொதுவாக கொடுக்குற உதாரணம் வந்து பாம் கயிறுன்னு பார்த்து பாம்பை நினச்சிக்கிறது இதை வந்து பார்த்து நடக்கிற ஒரு தப்பான ஐடியா வருது தப்பான பாவனை பார்த்ததுனால ஆனால் இப்போ இது தலையில் சொல்லும்போது நிஜமான பாம்புன்னு பார்த்து அது கயிறு நினச்சிக்கிட்டான் அது எப்போ தெரியும் பார்த்ததுனால பார்க்கலை பார்க்காம அங்கெங்கே தொங்கிகிட்ருக்கு பொதுவாக எங்கள் கயிறு தான் தொங்கிட்டு இருக்கும் அதனால் பார்க்காம தொட்டிட்டேன் எடுத்து தொட்டி பெட்டிங் கட்டினமான்னு ஏதோ கட்டணமனு தொட்டினதுக்கப்புறம்தான் அது பாம்பன் அது கடிக்கிறதோ செய்யும் இல்லைன்னா சாஃப்டாக இருக்கு அது என்னமோ பறந்து பறக்கிற மாதிரி தெரியறது இது ஓடி ஸ்க்ராலிங் ஆகிற மாதிரி அப்போது ஸோ தொட்டினா தெரியறது ஆனால் அங்கே பார்த்ததாக தெரிஞ்சது இல்லை பார்க்கலை எதுவுமே பார்க்கலை ரொம்ப இருட்டாக இருக்கு கோவில் படி இறங்குறோம் இது பண்ணுறோம் காலை வச்ச உடனே கீழே ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஏதோ அந்த சாஃப்ட்னஸ் அந்த டச்சினாலேயும் உடனே ஒரு ஜம்ப் பண்ணுறோம் ஏன்னா சாஃப்டாக இருக்கார் அது பாம்போ ஆனால் அது சாஃப்ட்டு கயிறுதா காணி நிஜமாகவே அங்கே பாம்பு இருந்தால் சாஃப்டாக இருந்தால் ஸோ தொட்டுறதுனால நாளாகிறது இந்த மாதிரி தான் இங்கே என்னன்னா ஆத்மாவில் முதல் எக்ஸாம்பிள் வந்து கயிறு பார்த்து பாம்பு நினச்சேன் ஆத்மா கயிறு ஆனால் அது வந்து அனாத்மாவை பார்க்குறோம் பாம்பை நினச்சுக்கிறோம் அனாத்மா அத்தியாசம் இந்த ரெண்டாவது தலைகீழ எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்ன ஆச்சு அனாத்மனை பார்த்து ஆத்மா நினைச்சுக்கிறோம் போய் கட்டி பிடிச்சிக்கிறோம் நெருப்புன்னு பிடிச்சி தானே பாம்புன்னு பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்கும் அது கயிறு நினச்சிக்கிட்டே சார் நினைச்சுக்கிட்டே நினைக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன் அப்புறம் அதனால தான் ஆத்மான்னு பிரமிக்கிறது எதி அனாத்மனு பாத்தி பார்த்திங்களா எக்ஸாம்பிள் ரெண்டு விதமாக சொல்லிட்டார் இதனால என்ன ஆயிடுச்சு இப்போ தாத்தா இந்த தப்பான அனாத்மனு பாத்தி ஆத்மான்னு அணிசுக்கறதுனால எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா பாம்புன்னு பாம்பை பார்க்காம ஜாக்கிரத்தை இருக்காமல் நீ போய் பிடிச்சிக்கலாமா అనర్థవ్రాత ఏక భయం కష్టం వరం పాము కడిచడం అనర్థవ్రాత ఆల్ కైండ్స్ ఆఫ్ ఈవిల్స్ ఎలా ఉనకు ప్రాబ్లమో ప్రాబ్లం అనర్ధవ్రాత అం అదిలో నిపతతి సమాధాతు అధిక இது இப்படிப்பட்ட ராங் ஐடென்டிஃபிகேஷன்னால் எதை பற்றி நினச்சிக்க கூடாதோ அது எதா நினச்சிக்கிறது எதின்னு கரெக்டாக நினச்சிக்கணும் அது தெரிஞ்சுக்காமல் இருந்தால் இப்படி ப்ராப்ளம் இல்லையோ ஸோ லோக்கத்தினு பார்த்து அனாத்மனை பார்த்து ஆத்மா சரீரத்தினு பார்த்து ஆத்மா நினச்சிக்கிட்டு இது நம்மிறேன் இதுக்கு பாடுபடுறேன் அதனால் கவலைப்பட்டுகிட்டே இருப்பேன் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களை எல்லாருன பற்றி கவலைப்படவே இது பற்றியும் கவலைப்படாவே கவலையோ கவலை ஸோ வாழ்க்கை டைம் இப்படியே போயிட்டுருக்கும் டைம் ஆகிடுது நமக்கு கூட ஸோ இந்த மாதிரி நிபத்ததி அதிக அதில் இனிமே துக்கமோ துக்கம் அதிக தரக அனர்த்தங்களை வந்துகிட்டே இருக்கும் ஒன்றுக்கப்புறம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றுக்கப்புறம் ஒன்றுனா இந்த வாழ்க்கை மட்டும் இல்லை இது தொடர்ந்து இவனை புரிஞ்சுக்கலையே இது இனி நம்ம கூடாது இந்த அனாத்மனி இது நானே நினச்சிக்கூடாதுன்னு விட்டுட்டு அதை விடாதில்லன்னா திரும்பி அந்த மனசனை சூஷ்ம சரீரம் இன்னொரு அனாத்ம சரீரம் இன்னொரு பாம்பரும் போய் பிடிச்சிக்கிறது இன்னொரு சரீரத்தில் அங்கேயும் திரும்பி இதே கதை எவ்வளோ நாள்லே இப்படி இதனால ததா த அதனால் ய அசக்கிராக அசத்கிராக யாரும் சத்துனு தெரிஞ்சுக்காமே அசத்னே கிரகிச்சிக்கிறானோ அதே தான் அவனுக்கு சகஹி பவதி பந்தக அதுதான் அவனுக்கு பந்தம் தவிர வேறு யாரும் பந்தம் ஏற்படுத்தலை யாரும் உனக்கு செய் வேணுமணி செய்யலை நீ தான் செஞ்சுக்கிற நீதான் காரணம் நீ தான் கவனிக்கலை நீ தான் புரிஞ்சுக்கல நீ தான் சத்சங்கத்துக்கு போகலை நீ தான் முயற்சி பண்ணலை இதுதான் அப்போ பந்தத்துக்கு புரிஞ்சுதான் நண்பர்களே நண்பர்களே புரிஞ்சுதா சருணுசகே அப்படின்னு சொல்லி அடுத்தது நூற்றி முப்பத்தி ஒம்பது அகண்ட நித்யா துவயபோதசக்தியா ஸ்புரந்தமாத்மான அனந்த வைபவம் சமாவ்ணோத்தியா வுஷி விரதி விரதிசக்தி ரேஷ தமோ மயீரா பிம்பம் இது நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக விவரிக்கிறோம் நான் இந்த மாயாவுடைய தமோ குணம்னு இது மேலே தமசான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லை இப்போ இதனால் என்ன ஆகும் தமோ குணமும் அக்ஞானம் இருக்குது சோ வாட் சார் என்ன ஸோ வாட்டம் அதுக்கு அப்புறம் தான் சினிமா தொடங்குறது பார் என்னே ఆవరణ శక్తి వేలేస ఆరచూ సో అదనాల ఇనిమి అత్యాసం అనేది ఇంట్రడ్యూస్ పన్నారు అన్యోన్య అత్యసం అనేది అంత అన్యోన్య అత్యాసత్కి కారణమైన అదికప్పు ఆఫ్టర్ ఎఫెక్ట్ ఆవరణ విక్షేప ఇది నాకి పం ఓం పూర్ణమద పూర్ణమిదం పూర్ణాత్ పూర్ణము पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्ति शान्ति हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओं तत्सत्य